ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கர்ப்பமான முதல் வாரம் எப்படி இருக்கும், இந்த முதல் வாரத்துல என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், முதல் வாரத்தப்போ எத்தனாவது நாள் கர்ப்பத்தை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க கன்சீவா இருக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட உடல் சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க கர்ப்பமானதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10-15 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் இந்த அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்கும். பீரியட் சைக்கிளுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த பீரியட் சைக்கிளை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒருவேளை பீரியட் சைக்கிள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கர்ப்பத்துக்கான அறிகுறியா இருக்கலாம். கர்ப்பத்தோட முதல் வாரம் அப்படிங்க போது நமக்கு மறு மாதவிடாய், அதாவது நீங்க 1-ஆம் தேதி பீரியடா ஆயிருந்தீங்க அப்படின்னா, மறு 1-ஆம் தேதி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட LNB ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி உங்களோட அடுத்த பீரியட் சைக்கிள் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் பொழுதே சில அறிகுறிகள் உங்களோட உடம்புல தோணும். அதாவது முதல் வார கர்ப்பத்துல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே சில அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நீங்க கர்ப்பமா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அடுத்த மாதவிடாய் வரத்துக்கு முன்னால, அதாவது 1-ஆம் தேதி நீங்க பீரியட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, மறு 1-ஆம் தேதி வரத்துக்குள்ளால உங்களோட வயிறுலாம் என்ன பண்ணனும், லைட்டா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அடி வயிற்றுல வலி கூட இருக்கலாம். இந்த அறிகுறிகள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா நிறைய பெண்களுக்கு, 70% பெண்களுக்கு இந்த அறிகுறி இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பீரியட் சைக்கிள் வரத்துக்கு முன்னால லைட்டான பிளீடிங், அதாவது லேசான உதிரப்போக்கு கூட இருக்கும். சில பேர் இதை வந்து பீரியட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது பீரியட் கிடையாது, இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட் சைக்கிளுக்கு, அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரமே 1-ஆம் தேதி உங்களுக்கு பீரியட் அப்படின்ற போது, மறு 1-ஆம் தேதி வந்து தான் உங்களுக்கு அடுத்து பீரியட் ஆகணும். அதுக்கு முன்னாடியே இப்போ 20-ஆம் தேதி ஆனது அப்படின்னா, 20-ஆம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா, அதுவும் கர்ப்பத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்களோட பீரியட் சைக்கிள் சரியா ரெகுலரா இருந்தது அப்படின்னா, உங்க கர்ப்பத்தை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் 28-35 ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பீரியட் சைக்கிள் இருக்கும். அடுத்த மாதவிடாய் உங்களுக்கு வரத்துக்கு முன்னால 20-லேருந்து குறைஞ்சபட்சம் 20-ஆம் நாளே உங்களோட பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சு 20-24 இந்த கருப்பதிவு நிகழ்வு வந்து ஏற்படலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட மார்பகங்கள்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நீங்க லைட்டா உணர்ந்திருப்பீங்க. கர்ப்ப காலத்துல செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி மார்பக காம்புகள் எல்லாம் நல்லா டார்க் பிளாக் கலர்ல மாறும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க கர்ப்பமானத உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அறிகுறிகளை உணர்வீங்க. உங்களோட மார்பக முளை காம்புகளை சுத்தி வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான கருப்பு நிறத்துல இருக்கலாம். இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம முன்னால இருந்ததை விட இப்ப ஜஸ்டோட சைஸ் பாத்தீங்கன்னா, மார்பக காம்புகள் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு மார்பகங்கள்ல லைசான வலியிலிருந்து சிறிய புண்ணு மாதிரி டாட் டாட்டா உருவாகலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியோட சிம்டமா இருக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, நெஞ்சரிச்சல் கண்டிப்பா இருக்கும். கர்ப்பத்தோட முதல் 3 மாதங்களையும் சரி, லாஸ்ட் இறுதி 3 மாதங்கள்லையும் நெஞ்சரிச்சல் வந்து அதிகமா உணர்வீங்க. அதே மாதிரி கரு உருவான இந்த வாரத்திலேருந்தே நீங்க இந்த நெஞ்சரிச்சலை உணர முடியும். ஏன் அப்படின்னா, கருமுட்டை வந்து விந்தனோட இணைந்து கருவாக மாற இந்த டைம்ல ஹார்மோன் வந்து கொஞ்சம் ஏற்றம் டவுன்ல இருக்கனால இந்த மாதிரியான நெஞ்சரிச்சல் வந்து உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கண்டினியூவா நெஞ்சரிச்சல், ஏப்பம் வருது, ரொம்ப ஒரு மாதிரி அசௌகரியமா ஃபீல் பண்றது, இதையெல்லாம் பாத்தீங்கன்னா மாதவிடாய் வரத்துக்கும் முன்னாலேயே நீங்க உணரக்கூடிய சிம்டம்ஸ்.
அப்புறம் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் வேலையே செய்யலைன்னா கூட அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கரு உருவாகும் போது ஹார்மோன் மாற்றங்களால் உடலில் இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் தான் பெண்களை டயர்டாகவே வைக்கிறது. சில நாட்கள் வந்து கண்டினியூவாக இந்த டயர்டும் சோர்வும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு, அதாவது 10% பெண்களுக்கு டயர்னஸ்க்கு அப்புறம் பீரியட் வரலாம். இது ஏன் அப்படின்னா அந்த டைமில் ஏதாச்சும் குறைபாடுகள் நடந்தனால இது வந்து நடந்திருக்கலாம். இதை வந்து நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் டாக்டர் பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த முதல் வாரத்துலேருந்தே சில பெண்களுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கன்சீவாக இருக்கதை கன்ஃபார்ம் பண்ணுறதே அவங்களோட வாமிட்டிங், அந்த குமட்டல் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து சினிமாக்கள்லேயும் சரி குமட்டலோடு வாந்தி வந்தது அப்படின்னா அது ஒரு பெண் கருவுற்றதற்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் வாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாந்தி இருக்காது, பட் ஆனால் குமட்டல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்கள் பீரியட் வரத்துக்கு முன்னாலேயே இந்த குமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 75% பெண்களுக்கு கருவுற்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே குமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இது வந்து அதிகமாக இருக்கலாம், சில பெண்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம், இன்னும் சில பெண்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குமட்டல் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறி. சில பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சோடையே இந்த குமட்டல் வாந்தி சரியாயிடும். ஆனால் சில பெண்களுக்கு கர்ப்பகாலம் முழுவதுமே வாந்தி கண்டினியூவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட உடம்புல ஹார்மோன் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கனால மலச்சிக்கல் உண்டாகும். அதனால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கனால உணவின் மீது கொஞ்சம் வெறுப்பு இருக்கும். ஆனாலும் நீங்கள் கரு உருவான ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கனால உணவை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதிரி தலைவலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இடுப்பு வலி, இந்த மாதிரியான உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் ஆளாக இருப்பாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளில வந்துடணும்.